வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம எல்லாருமே பேப்பரில் ரீசெண்டாக படிச்சிருப்போம், இந்த புற்றுநோய், முக்கியமாக கர்ப்ப வாயில் வரக்கூடிய புற்றுநோய் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 2006 உலகத்தில் பல நாடுகள் போட்டுட்ருக்காங்க, நம்ம நாட்டிலையும் போடுறோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த தடுப்பூசி வந்திருக்கு. அதுக்கு பேர் செர்வோவேக்குன்னு பேர். அது பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் அந்த ஊசி. அது இன்னும் வந்து கடைகளில் எல்லா இடங்கள்லேயும் காமனாக கிடைக்கக்கூடிய இன்னொரு 6 மந்த்ஸில் கூட அது வந்து வந்துடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஊசி வந்து ஏன் அவசியம், இதை போடுறதுனால நமக்கு என்ன நன்மை, யார் இதை போட்டுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முன்னாடி இருந்த வேக்சின்ஸ், இப்போ இருக்குது வேக்சின்ஸ் என்ன அப்படின்னா, செர்வாரிக்ஸ் அண்ட் கார்டாசல்னு 2 வேக்சின் இருக்குது. அது ரெண்டுமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுற வேக்சின். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கிட்டக்க அது அதோட விலை. இப்போ இன்னொரு ஒரு புது வேக்சின் கூட வெளிநாட்டில் வந்திருக்கு. அது என்னென்னா, ஒரே ஒரு டோஸ் போட்டால் போதும். இந்த செர்வாரிக்ஸ் கார்டாசல் இப்போ நான் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட 2 அல்லது 3 தவணையாக நம்ம போடுவோம். பட் இப்போ புதுசாக ஒரு 10,000 ரூபீஸ்க்கு ஒரு புது வேக்சின் வந்திருக்கு, அது ஒரே ஒரு தவணை போடணும். இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய வேக்சின்ஸு. ஸோ இப்போ இந்த சீரம் இன்ஸ்டியூட் தயாரிச்சிருக்கிற செர்வோவேக் வந்தது அப்படின்னா 200-400 ரூபாய்க்குள்ள தான் அதோடய ப்ரைஸ் இருக்கும். அப்போ எல்லாருமே இதை போட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, எளிதான சூழ்நிலை உருவாகும். இது எந்த அளவுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 70% வரை கர்ப்பவாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர மற்ற அந்த யோனிப்பாதையில் வரக்கூடிய புற்றுநோய், பிறப்பு பகுதிகளில் வரக்கூடிய புற்றுநோய், அதே மாதிரியே மோஷன் பேசேஜில் வரக்கூடிய புற்றுநோய், இதெல்லாத்தையும் கூட ஓரளவுக்கு அது 40-60% வரை அது தடுக்குது அந்த தடுப்பூசி. அதே மாதிரியே அந்த பிறப்பு பகுதிகளில் வரக்கூடிய வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன சதை வளர்ச்சி, அது கூட அது ஒரு குறிப்பிட்ட வைரஸால் உண்டாகும். அந்த வைரஸ்லேருந்து தான் இந்த வேக்சின் தயாரிக்கிறோம் அப்படின்றதுனால அந்த மாதிரியான சதை வளர்ச்சிகளும் கூட வர்றதை இந்த வேக்சின் வந்து தடுக்குது. ஸோ இது மாதிரி பல நன்மைகள் இந்த வேக்சினில் இருக்குது. யூஸ்வலாக எந்த ஏஜ் குரூப்பில் இந்த வேக்சின் போடுறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, 9-13 பெண் குழந்தைங்க, முக்கியமாக 9 வயசுலேருந்து 13 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இதை போடுறப்ப இதனுடைய பலன் வந்து நமக்கு நல்ல ஃபுல் அதோடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். மொத்தம் இந்த வயசில் 15 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம 2 டோஸாக போட்டால் போதும். முதல் தவணை இப்போ இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா 5 மாதம், அதாவது 6வது மாதம், 1வது மாதம் ஒரு ஊசி போடுறோன்னா 6வது மாதம் 2வது ஊசி போடுவோம். 2 ஊசி தான் மொத்தம் அவங்களுக்கு. சப்போஸ் நம்ம அதை விட அதிகமாக 15 வயசுக்கு மேலே உள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம போடுறப்ப அதை 3 தவணைகளாக போடுறோம். ஒரு ஊசி போட்டு அடுத்த மாதம் அடுத்த ஊசி, அதுக்கப்புறம் 6வது மாதம் 3வது ஊசியும் போடுறோம். ஸோ அது மாதிரி 3 ஊசியாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே எல்லாருமே இந்த ஊசியை வந்து கட்டாயமாக எடுத்துக்கலாம். இந்த ஊசி வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்குது. ஆனால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பேப்ஸ்மியான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் நம்ம கட்டாயமாக செஞ்சுக்கணும். திருமணம் ஆனதில் எல்லாருமே அந்த டெஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அப் டு ஒரு 60 இயர்ஸ் வரைக்குமே எல்லாரையுமே அந்த டெஸ்ட்டு செய்ய சொல்கிறோம். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணால் 3 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு அதோடைய ரிசல்ட் வந்து வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதனால் இந்த தடுப்பூசி போட்டால் அந்த டெஸ்ட் வேண்டாம்னு நினைக்க வேணாம், அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஸோ இந்த தடுப்பூசி போடுறப்ப நம்ம உலகத்திலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு புற்றுநோயாக இருக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து மார்பக புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர், 2வது இந்த கர்ப்பப்பை வாயில் இருக்க புற்றுநோய். ஸோ இந்த புற்றுநோயை தோற்றுவிக்க இந்த உண்டாக்குறதுல மெயின் ஒர்க்கு இந்த ஹெச்பிவின்னு ஒரு வைரஸ் இருக்குது, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ அந்த வைரஸால் தான் இந்த புற்றுநோய் வந்து ஒரு 70% புற்றுநோய் உண்டாகிறதுக்கு அந்த வைரஸ் காரணமாக இருக்குது. ஸோ அந்த வைரஸ் தான் நம்ம இந்த தடுப்பூசி போடுறது மூலமாக தடுப்பூசி வந்து நம்மளை வந்து காப்பாற்றுது. ஸோ இந்த வேக்சின் வந்து போடும்போது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதை 70% வரை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ கட்டாயமாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த வேக்சினை இதை போடுங்க. மேக்ஸிமம் இதுவரைக்கும் வந்திருக்கிற எல்லா தரவுகளையும் பார்த்திங்கன்னா, ஆராய்ச்சிகளையும் பார்த்திங்கன்னா, எந்த விதமான மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இந்த வேக்சின் போடுறதுனால கிடையாது. கர்ப்பப்பை பாதிப்போ இல்லை ஃப்யூச்சரில் அவங்களுக்கு குழந்தை பிறக்க அது மாதிரி எந்த விதமான ஒரு பாதிப்பும் இந்த தடுப்பூசியால் கிடையாது. அதனால் தைரியமாக எல்லா குழந்தைங்களுக்கும் போடும்போது உலக அளவிலேயே இப்போ இது வரைக்கும் போட்ட நாடுகளில் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பிரபலமாக இந்த ஊசி வந்து பரவலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே முக்கியமாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் கட்டாயமாக நம்ம தைரியமாக இந்த ஊசியை பெண் குழந்தைங்களுக்கு ஷியூராக போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா.